श्रीमान् कटनाथार्यः कविताकेकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्तां सदा हृदि यस्य वाग्भृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीर्थम् दयानिधिं देहव्रतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தீ சம்பவம் தாமவை ஜயந்தீ விபூஷணம் ஜன்மாத்யசேதோன்வயாதிதரதஷ்டார்த்தேஷு விஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மகதாயாதிகவயே முஹ்யந்தீயம் தோரயஹ தேஜோ வாரிமிருதாம் யதோ விநிமயோ யத்ரத்ரி சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சுதா நிரத்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி நிகமகல்பதரோர்கு தர்ம புரோஹித கைதவோத்ர பரமோ நிர்மசரணம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகதே கிம் வா பரைரீஸ்வர சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாதே நிகமகல்பதரோர்களிதம் ஃபலம் சுகமுகாதமிருதத்ரவசஞ்யுதம் விபதபாகவதம் ரதமாலயம் மூரஹோ ரசிகா புவி பாவுகா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்பொழுது நம்ம ஸ்ருவனுடைய அத்யுக்கிரமான தபஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்படி துருவன் பண்ற தபஸ்னால எந்த மூணு லோகத்துல இருக்கிறவா யாராலையும் மூச்சே விட முடியலையா, அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டு என்பதுதான் பார்த்தோம். நம்ம நைவம் விதாமோ பகவான் பிராணரோதம் சராசரஸ்ய அகில தத்துவ தாம்னா விதேகி தன்னோ ருஜினாத் விமோக்ஷம் பிராப்தாவயம் துவாம் சரணம் சரண்யம். எல்லாரும் பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ண, இத்தனை தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்து போய் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி இப்போ எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு ஸ்திதி இருந்துட்டு இருக்கு. என்ன இந்த நிலையில இருந்து எப்படி விடப்படுறோம்னு தெரியல. தேவர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள பிரார்த்திக்கிறார். அப்போ அப்ப பெருமாள் பிரார்த்திக்கிற மாபேஷ்ட பாலம் தபசாதுரத்தையும் நிர்வர்த்தயிஷ்யையும் பிரதியாத சுவதாமா, நீங்கள்லாம் உங்க இடத்துக்கு போயிடுவோம், விசாரப்படாதீங்க மா பைஷ்ட, இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னெண்ட வந்து சொல்லியா சொல்லியோ, இதுக்கு மேல பயப்பட வேண்டாம். பாலன் தபசா தவ துரத்தியம் நிர்வர்த்தயே துரத்தியம், பாலன் இந்த தபஸ்னாலேயே இவனுடைய சின்ன குழந்தை, இந்த குழந்தையினுடைய தபஸ்து எவ்வளவு யாராலையும் ஒன்னும் தடுக்க முடியாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த குழந்தைய நான் வந்து அவங்க ஸ்தானத்துக்கு போகும்படியாக நான் பண்றேன். நானு நீங்க எல்லாம் விசாரப்படாதோ, நீங்க போயிட்டு வாங்கன்னு பெருமாள் சொல்லி அனுப்புகிற. இது ஆன உடனே அப்போ மைத்ரேய சொல்ற, யுஸ்திரவிஷ்டபம் சகசிரசீர்ஷாபி ததோ கருத்மன மதோர்வனம் பிரத்யதிருஷயாகத. பெருமாள் சொல்லிட்டேர்னாக்க அதுக்கு மேல ஒன்னும் இது கிடையாது, அப்பீலே கிடையாது. அந்த மாதிரி இருக்கச்சு ஒரு உபநிஷம் பெருமாள் அந்த மாதிரி வரைச்சு இவ ஒரு கிரமே கிருத பிரணாமாக பிரயயு திருவிஷ்டபம். பெருமாளிடத்துல எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் சேவிச்சுட்டு தங்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு இவெல்லாம் பார்க்க போயிட்டார்.
நித்தியம் திருமுகமண்டலத்தினுடைய சகசிரசீரிஷா பிரதா சகசிராட்ச சகசிரபாத்து என்றெல்லாம் வேதத்தினாலே போற்றப்படுபவராக இருந்திருக்கிற எம்பெருமானும் தன்னுடைய பக்தனான பாலகன் துருவனை பார்க்கணுன்றதுக்காக கருட வாகனத்தின் மேல ஏறிண்டு அங்கிருந்து மதுவனத்துக்கு கிளம்பி போனேன். அப்போ இந்த குழந்தை அந்த மனசுலயே அப்படியே ஹதயத்துல இருக்கிற எம்பெருமானும் தியானம் பண்ணிட்டு இருக்க, தியானம் பண்ணிட்டே இருக்கச்சு திடீர்னு ஒரு மின்னல் வந்து தாக்குற மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுறது. உள்ள இருக்கிற அந்த பகவத் விஷயமான ஒரு சிந்தைக்கு ஒரு தடை ஏற்படுறது. கண்ணை திறந்து பார்க்கறான். பார்த்தோம்னாக்க எந்த பெருமாள் தியானம் பண்றானோ அதையே பெருமாள் எதிரையே சாட்சாத்தா வந்து நிக்கிறான். பார்த்த உடனே இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? சத்தர்ஷனே நாகத சாத்வதாங்கம் வினமையதண்டவது திருக்காம் பிரபசியன் அது பெருமாள் நேரம் எதிர வந்துட்டு கையால கட்டிக்கணும் போல ஆசையா இருக்கான். அந்த கட்டிக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பெருமாளை கட்டிட்டு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கான் அவருக்கு. அதோட மாத்திரமில்ல, அவர் பாக்குறான் அப்படியே நெடுஞ்சான் கிடையா தண்டவத் பிரணாமம் பண்றான். பெருமாளை விழுந்து சேவிக்கிறான். சதம் விவச்சந்த மதத்விதம் ஹரி ஜலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே. இந்த குழந்தைக்கு வார்த்தையே வரல. இது இவ்வளவு நாளை தபஸ் பண்ணிட்டு இருக்கு, தன்னால தபஸ் பண்ணின்றது எல்லாம் பெருமாளத்தை என்னென்ன போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னுட்டுதானே குழந்தை தபஸ் பண்ணோம். ஆனா பெருமாள் நேர சாட்சாத்தா பார்த்த உடனே ஒரு வார்த்தையும் வரலையா, அப்படியே விழுந்து சேவிக்கிறான் கட்டிக்கிற மாதிரி பாவனை பண்றான். இதெல்லாம் தான் பண்றானே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கான் அந்த குழந்தை. பாக்குற பெருமாள் அந்த குழந்தையினுடைய நிலையை புரிஞ்சுக்கிற தான் வச்சிருந்த சங்கத்தினால அந்த குழந்தையினுடைய கன்னத்துல இப்படி கொஞ்சம் தடவி விடுறான். பஸ்பர்ஷ அப்படி தொடரான். அது பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயாக போலே தவை ததைவ பிரதிபத்திய தங்கிரம் தெய்வீம் பரிஜாத பராத்ம நிர்ணய. பாஞ்சஜன்யத்தினுடைய ஸ்பர்சம் பட்ட உடனே பரமபுருஷ ஜானம் வந்துருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜானம் ஆத்ம ஜானம்ன்றது வரல. ஸோ பெருமாளை தபஸ் பண்ணி பண்ணாக்க அந்த வாசுதேவ துவாதசாட்சரத்தை கொண்டு அதையே எத்தனையோ லட்சம் முறை அதை சொல்லி 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 நம்மளுடைய புலன்களை எல்லாம் அடக்கி பெருமாளிடத்திலேயே மனசை நாம வச்சோம்னாக்க நாம என்ன விரும்புறோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும்ன்ற எண்ணத்தோட தான் இதுவரைக்கும் தபஸ் பண்ணான் பாவம் அந்த குழந்தை. ஆனா இப்ப அந்த பெருமாளுடைய சங்கஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே பெருமாள் யாரு தான் யாருன்ற ஒரு ஆத்ம ஜானம்ன்றது வந்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் சாட்சாத் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கார். லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அவர் தான் நாயகனாக இருந்திருக்கார். அவர் தான் ரட்சகனாக இருந்திருக்கார். அவர் தான் ஜெகத்துக்கே சிருஷ்டி சித்தி பிள்ளையாதிகளுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கார். எல்லாமாக அவர் தான் இருக்கார். அவர் சர்வஜனாக இருக்கார். சத்தியசங்கல்பமாக இருந்திருக்கார். அப்பகத பாப்மா விஜரகா விமிருத்து விசோகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய குணாஷ்டகங்களோட சேர்ந்தவராக இருந்திருக்கேன்ற இந்த விஷயங்களும் அவருக்கு தெரியும். குருவனுக்கு அப்ப தெரியும். அடுத்த கட்சணத்துல தன்னை பத்தியே நினைக்கிறோம். சாத்தபூதா சுத சர்வே கியாத்மனஹா பரமாத்மனஹான்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தாங்கள் எல்லாம் துருவன் தானும் எம்பெருமானுக்கு தாசபூதன் என்கிற உணர்வு ஏற்படுகிறது. இத்தனை நாள் வரைக்கும் அதெல்லாம் இல்லை. இப்ப சுவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் இப்படி எல்லா ஜானமும் வந்த பிற்பாடு இது இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஒரு தெய்வீமான வாக்கு, அந்த தெய்வமயமான ஒரு வாக்கு பெருமாளுடைய அந்த சங்கத்தினால ஏற்பட்ட ஒரு ஸ்பர்சம் தான். அந்த ஸ்பர்சத்தை கொண்டு அந்த துருவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஞானம்லாம் வருதான். வந்த உடனே துருவன் பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான்.
Yonta pravishya mama vacha mimam prasuptam sanjeevayat jagili akhila shakti dharaswa dhamma anyashta hasta jarana pravanat sravanat pagadine pranam namo bhagavate purushaya tubhyam Yonta pravishya mama vacha mimam prasuptam ipo Dhruvan pesara pesu kuda tane pesara pesu kuda yonta pravishya mama vacham yaha yanda paramatma vaha irandan rikkara embermananava yaha bhagavan prasuptam imam mama tannudiya kariyatta kuda seivadarku tagadhi illadavaraga mudiyadavanaga irandan rikkara imam இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக பிரவத்தம் மம என்னுடைய வாக்கம் என்னுடைய வாகேந்திரியத்தை அந்த பிரவிஷ்ய என்னுடைய வாக்களுக்குள்ள அவரே புகுந்து அவரே ஸ்தோத்திரம் பண்றேன் தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரிய தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோதா ஸ்துதி தவ்ய சாஸ்திரநாமத்துல சொல்லச்சே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் தவ்யஹான்னு ஒரு பேர் பெருமானுக்கு தவ பிரியகா ஒத்த ஸ்தோத்திரம் பண்ண பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா கோதா அவரே தான் ஸ்தோத்திரம் பண்றவர்னு அந்த இடத்துல சொல்ற இப்போ என்னுடைய வாக்கு துருவன் சொல்றது என்னன்னா என்னுடைய வாக்குல அவரே பொந்துண்டு அவரே ஸ்தோத்திரம் பண்றேனா அந்த ஸ்தோதான்றது தவ்யஸ்தவ பிரிய இதீவ தபோதனோக்தம் தேவநாயகி பஞ்சாசத்துல சொல்ற தபோதனம் பிரிய மகர்ஷியா இருந்திருக்கவர் வியாச அவர் தான் சஹஸ்ரநாமத்தை பண்ணினவ தவ்யஹா தவ பிரியஹா என்றெல்லாம் சொல்லிட்ட அவரே சொன்னதா ஸ்தோதா என்பதாகும் அந்த ஸ்தோதான்றது ஸ்தோத்திரம் பண்றவன்னு அர்த்தம் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாக்க அவளை சொல்லச்சே பைத்தியம்னு சொல்லுவா அவன் கர்வம் பிடிச்சவன்னு சொல்லுவா இப்போ அந்த மாதிரி இல்லாமல் தேவநாதன் பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் என் வாக்குல நீயே இருந்துட்டு உன்ன நீயே ஸ்தோத்திரம் பண்ணிக்கோ எதுக்காக தேசிகனுடைய வாக்குல இருந்துட்டு தேவநாதன் தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும்னாக்க தபோதனத்தையும் அவந்தேயத்துவம் மகர்ஷியினுடைய வாக்குல வந்துட்டு நீதான் ஸ்தோத்திரம் பண்றவனும் நீதான்னு வந்துட்டு மகர்ஷியினுடைய வார்த்தை எப்பவும் பொய்யாக கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் நானு என் வாக்குல இருந்துட்டு நீயே ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கோன்னு சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல சாதிக்கிற அதுக்கு மூலமாக இருக்கிறது பார்த்தோம்னா இந்த பிரவனுடைய வாக்கு தான் இவர் வந்து சொல்ற மம வாச்சம் அந்த பிரவிஷ்யான அந்த சங்கல்ப ரூப ஞானத்தினால என் வாக்குக்குள்ள நீரே பிரவேசிச்சு இந்த அகட்ட கடனா சக்தியினால நீரே ஸ்தோத்திரம் பண்ண முடியாத நீரே பண்ணிக்கொன்னு சொல்ற யோந்த பிரவேசிய மமவாச்ச விமம் பிரசுத்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதம் அந்நாஸ்தவணத்மகாதீனே பிராணன்னமோ பகவதே புருஷாயதம் வாக்கு மாத்திரமில்ல என்னுடைய மீதி இந்திரியங்கள் கை கால் போன்றவைகள் உண்டோ எல்லாத்துலயும் உண்முடைய அந்த பிரவேசம் உண்முடைய சங்கல்பத்தினாலதான் எல்லா செயல்களும் செய்யும்படியாக மேற்கொண்டேன் இதுதான் சத்தியமான விஷயம் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு முன் பொருட்டு பகவதே புருஷாய துன்பன் நமகா உமக்கு ஒரு பிரணாமங்கள் என்பதாக சொல்ற ஏகஸ்தமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாட்சயோருகுணயா மகதாத்யசேஷம் திருஷ்வானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவதுவத் விபாவதி விபாவதி தத்ருஷ்வா ததேவானு பிராவிசதே ததனு பிரவிஷ்ய தச்சத்யச்சா பவத் வேதம் சொல்றது பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற சிருஷ்டி பண்ணி
அது உள்ள தானே அந்த பிரவேசம் பண்ணிட்டு நாமரூப வியாக்கரணம் பண்ற இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு பேரு, அதுக்கு ஒரு ரூபம், இதெல்லாம் இரும்படி இருக்கும்படியாக பண்றேனா, இதுதான் பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு விசேஷம் அப்படி சொல்லச்சே. ஏக இது இதம் நாம பார்த்துருக்கிற மகதாதி சமஷ்டி வியட்டியாக இருந்திருக்கிற எல்லா ஜகத்தையும் விவித பரிணாமம் பர பல பல பிரகாரங்களால பரிணாமங்களோட கூட இந்த உம்முடைய சக்தியினால உம்முடைய சங்கல்பத்தினால பலவாறாக சிருஷ்டி பண்ணேன். சிருஷ்டி பண்ணிட்டு இந்த காரியமாகவும் காரணபூதமாக இருந்திருக்கிற இந்த சத்வரஜஸ்தமோமயமான பதார்த்தங்கள்ல புருஷா இந்த ஜீவன் அவன் ஜீவ சரீரக்கனாக இருந்துட்டு ஜீவனுக்கு ஜீவனை சரீரமாக அந்த ஜீவனுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிட்டு அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கார். இது எப்படி இருக்குன்னாக்க கட்டையில அக்னி இருக்கா மாதிரி தான் இருக்கிறது தெரியாத எல்லா வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருந்திருக்க என்பதாக சொல்லி சொல்ற. நூனம் விமிருட்ட மதையாக விபோஷணமன்யஹேதோ அர்ச்சந்தி கல்பகதரும் குணகோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நரகேபி நிருணம். பெருமாளுடைய மகிமையை தெரிஞ்சுக்காத பெருமாளுடைய மகிமையை தெரிஞ்சுக்காதவாள்லாம் என்ன பண்றன்னா, அவ ஏதோ அல்பமான பலன்களை பெருமாளிடத்துல இருந்து பிரார்த்திச்சு அதோட ஒரு திருப்தி அடைந்தவர்களாக திரும்பி போயிடுறா. ஒரு கல்பக்கத்தரும்னு சொல்ற பெருமாள் கல்பக்கத்தரு துல்லியமாக ஆத்திர அத்தியதார்த்த பரிதான தீட்சித்தராக எழுந்தவள் இருக்க, நாம என்ன கேட்கிறோமோ கேட்கறத கொடுக்கிறவராக இருந்திருக்க. அப்படி அவரிடத்துல நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகணும், நமக்கு மோட்சம் வரணும் என்பதை பிரார்த்திக்காத வேற வேறையோ எத்தையோ ஒரு வேற அல்பமான புருஷார்த்தங்களை பிரார்த்திச்சு அப்படியே பட்டு போயிடுறா. இது எப்படி இருக்குன்ற குணக்கோப்பு பாக்கியம்னா, அந்த சவதுல்யமாக குணப்பம்னா சவதுல்யமாக இருந்திருக்கிற சரீரத்தினால அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற சில விஷயங்களை கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் போயிடுறா. ஆனா யாரும் நிரந்தரமான அந்த பகவத் கைங்கரியத்தை விரும்பாத போயிடுறா, அதை கேட்கறதுக்கு ஏமாந்து போயிடுறா என்று சொல்ற. பக்தி பிரபகதான் பிரசங்க பூயாத அனந்த மகதாம் அமலாதயானாம் அனந்தான்னு கூப்பிடுற பிரமாள பக்தி முகு பிரபகதாம் துவயி மே பிரசங்கம். நீதான் எனக்கு சர்வலோகத்துக்கும் நாசனாக இருந்திருக்க, எனக்கும் நாசனாக இருந்திருக்க. இப்படி நிரஸ்த நிகில தோஷனாக ஒரு தோஷமும் இல்லாத சர்வஜாதி சத்தியம் கல்யாண குணங்களோட எழுந்திருள் இருக்கிற உம்மிடத்துல அடிக்கடி மேல மேல கணே கணே எனக்கு பக்தி விருத்தி அடைகிறது, மேல மேல போயிட்டே இருக்கிறது. அதோடு எனக்கு ஆசைப்படுறதெல்லாம் பெரிய மகான்கள் சாதுக்கள் சாதுக்களோட கூட சேரும்படியான அந்த சாது சகமாகமத்துல போய் எனக்கு ஆசை ஏற்படுறது. அது மாத்திரம் இல்ல, உம்முடைய கதையை கேட்கணும் அப்படியே சந்தோஷப்படணும்ன்ற எண்ணெல்லாம் தான் எனக்கு ஏற்படுறது. தேனஸ்மரந்தியதி தராம் பிரியமீசமர்த்தியம் ஏகேதானுங்க. யாரெல்லாம் இப்படி பெருமாளிடத்துல பக்தியோட இருந்திருக்கிறவளாக இருந்திருக்காளோ அவெல்லாம் தன்னுடைய வீடு மனைவி இதை பத்தி எதுவுமே நினைக்காத இருந்திருக்கா, அதுதான் அவள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். நாபிகமலத்துல தாமர புஷ்பத்தோட இருந்திருக்கிற எம்பெருமான் பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். தமாசுடு குழந்தை, இந்த குழந்தை போய் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றது, இதெல்லாம் எந்த வேதாந்தம், எங்க மாஸ்டர்
கொண்டது யாருந்த காலட்சேபம் பண்ணுது கேட்டப்பா யார்கிட்டையும் காலட்சேபம் பண்ணல ஒன்னும் பண்ணல அப்படி இருக்கட்டு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு கேட்டா இது எல்லாம் அந்த பெருமாளுடைய சங்கஸ்பர்சத்தனுடைய மகிமைதான் அதுதான் தான் எது கேட்க வந்தானோ அதை மறந்துட்டான் ஏன்னா உத்தான பாதர் தன் தகப்பனார் உத்தான பாதருடைய மடியில தானும் உட்காந்துக்கணும் தான் அதுதானே அதுக்காக தானே இவ்வளவு தபஸ் பண்ண இந்த பிரம்மன் ஆனா இந்த பிரம்மஸ்வாமி இப்ப அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன் இப்போ பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றார் அவையல ஏ சப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்த சொல்ல சௌகந்த லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக யாரெல்லாம் உம்முடைய திருவடியை நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருக்காளோ அவெல்லாம் மனைவி மக்கள் இந்த அல்பமான சுகங்கள் அல்லது லௌகிகமான புகழ் இது எதுவுமே அவ விரும்ப மாட்டா ஆகையாலதான் நானும் பிரார்த்தனை பண்றேன் கல்பாந்தேதகிலம் ஜடரேண கிருஹன் சேதே புமான் ஸ்வதுர்கமம் ததகஸ்ததங்கே எண்ணாபிசிந்துருக காஞ்சன லோக பத்ம கர்ப்பே ஜீவன் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை தஸ்மை பிரணதோஸ்மி அந்த எம்பெருமானின் பொருட்டு என்னுடைய பிரணாமங்கள் சுகன் சொல்ற வார்த்தை எப்பேற்பட்ட பெருமாள் கல்பாந்தத்துல அவர் ஒருத்தர் மாத்திரம் இருந்துட்டு இருக்கிறவர் அவர் ஒருத்தராகவே இருந்துட்டு எல்லா வித காரணமாகவும் இருந்துட்டு அவர் தான் சிருஷ்டி பண்றவர் சிருஷ்டி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் அவர் தான் அப்பேற்பட்ட எம்பெருமானின் பொருட்டு என்னுடைய பிரணாமங்கள்னு தாம் இவர் ஒருவன் பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற ஸ்தோத்திரம் பண்றதோடு இல்லாத இப்படி இல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்துருக்கேன் இந்த சமயத்துல தத்ரம் விஸ்வபவமேக மனந்தமாத்யம் ஆனந்த மாத்திரம் அவிகாரம் அகம் பிரபத்யே ஆனந்த மாத்திரம் அவிகாரம் அகம் பிரபத்யே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்திருக்க மாறுபாடு இல்லாதவராக இருந்திருக்கவர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லும்படியாக எழுந்துள்ள இருக்கிறவர் அப்படிப்பட்டதாக இருந்திருக்க உம்மை நான் வந்து சரணமாக நான் அடைகிறேன்னு சொல்றேன் சத்யாதிரோஹி பகவான் தம பாத பத்ம மாசிஸ்தனுதாமஜத புருஷார்த்தமூர்த்தே அப்பேவமரிய பகவான் பரிபாதி தீனானே வாஸ்திரேவர்த்தகமனுகிரகாதரோஸ்மானே ஒரு விஷயம் சொல்றேன் சத்யாதிரோஹி பகவான் தம பாத பத்மம் அவர் சத்யாதிரா பெருமாளுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே சத்தியமாக தான் இருக்கும் சத்தியம் ஏவ ஆசித சந்தோம்னு சொல்ல சொல்ற ஆசீர்வாதம் பண்ணமானாக்கா அது வீணா போகக்கூடாதுன்னு சொல்ல சொல்ற மகர்ஷிகளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்பவுமே வீணா போகாதான் அந்த இடத்துல யுத்தகாண்டத்துல ராமாயணத்துல சீதா பிராட்டி புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்து காண்பிக்கிறான் இந்திரஜித்து கீழே நாகபாசத்தினால அடிபட்டு ராமரும் லக்ஷ்மணரும் கீழே விழுந்து கிடக்குற இதை காண்பிக்கிறோம் இத காண்பிக்கச்சே சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இந்த 14 வருஷத்துல 13 வருஷமா எத்தனை எத்தனையோ மகர்ஷிகளுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அத்தனை ஆசிரமத்துல இருந்த மகர்ஷிகளும் மகர்ஷிகளுடைய பத்னிகளும் என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவான்னு தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா அப்படி இருந்துருக்கச்சே அவளுடைய ஆசீர்வாதம் இப்ப எனக்கு ஏதோ சிரமம் வருதுன்றத பத்தி நான் நினைக்கல மகர்ஷிகளுடைய வார்த்தை பொய்யா போயிடுறதுன்னு எனக்கு கஷ்டமா இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற அவள்லாம் சத்யாசிஷன்னு சொல்ற அவளுடைய ஆசீர்வாதம் ஒரு சமயத்திலையும் பொய்யாகாதுன்னு வேதமே சொல்லிருக்கு எல்லாம் இருக்கச்சு இப்ப எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையான்னு சீதா பிராட்டி கஷ்டப்படுறா அப்பதான் திருஜட்ட சொல்ற உன அவ வார்த்தையும் பொய்யா போல உனக்கும் கட்டம் ஏற்படல உனக்கு கணக்கு அந்த மாதிரி ஒரு சௌமங்கல்யத்துக்கு ஒரு குறை இருக்கிறதா இருந்ததுன்னாக்கா இந்த புஷ்பக விமானம் உன்னை ஏத்திக்காது உன்னை எப்பயோ கீழே தள்ளிட்டு இருக்கோம் அது இல்லாததுனால அவள்லாம் ஜீவிச்சுதான் இருக்கா நீ விசாரப்படாதுன்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துலயும் பெருமாளுடைய ஆசீர்வாதம்
எப்பவுமே பொய்யா போனது கிடையாது. ஆகையால நான் உம்மனிடத்துல இருந்து எல்லாராலையும் அடைய முடியாததை நான் அடையணும்னு நான் உம்மிடத்துல இருந்து நான் பிரார்த்தனை பண்றேன், நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி அற்புதமான ஒரு துருவ ஸ்துதி இங்கு சொல்லப்படுகிறது. வேதாகம் தேவ்யவசிதாம் ஹிருதிராஜன்ய பாலகாம் தத்ரவேச்சாமி பத்ரம் தே துராபம் அபி சூரத. இப்ப பெருமாள் எதை கொடுக்கணும், துருவன் என்ன பிரார்த்தனை பண்ண, பெருமாள் எதை கொடுக்கறேன்றதான் கொஞ்சம் யோசனை பண்ணும். சப்போஸ் பண்ணச்சே வேணா, எங்க அப்பா மடியில நானும் உட்காந்துக்கணும், அதுக்கு உண்டான அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தபஸ் பண்ணான். ஆனா பாஞ்சஜன்ய ஸ்பரிசம் ஏற்பட்ட உடனே இந்த குழந்தை சொன்னது மொத்தம் வேதாந்தம் தான், தாம் விரும்பினது மொத்தம் அனவச்சின்னம், அளவிட முடியாததாக இருந்திருக்கிற கைங்கரியங்களை தான் துருவன் பிரார்த்தனை பண்ணான். ஆனா பெருமாள் அதையும் வியக்தமா சொல்லல, அதை வந்து இப்படிப்பட்டெல்லாம் கொடுக்குறவராக நீர் இருக்கேன்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண, எனக்கு எது நல்லது பண்ணுமோ அதை நீ பண்ணுன்னு சொல்லி சொல்ற. இப்படி துருவன் சொன்ன உடனே பெருமாள் ஒரே வார்த்தை டக்குன்னு சொல்லிட்டேனா, நீ என்ன ஆசைப்படுறியோ ஆசைப்படுறத நான் கொடுக்குறேன்பா, நீ அதை பத்தி விசாரப்படாத அப்படின்னு சொல்லிட்டேனா. வேதாகந்தே வியவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலகா, உன்னுடைய ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ என்ன விரும்புறேன்றது எனக்கு தெரியும். பிரயட்சாமி பத்ரந்தை துராபம் அபி சௌரதம், இத்தனை நாள் வரைக்கெல்லாம் அடைய முடியாததாக இருந்தாலும் கூட நீ பெரிய விரதத்தை அனுஷ்டிச்சதுனால உனக்கு நான் கொடுக்குறேன், நீ விசாரப்படாத. நான் ஏதிஷ்டிதம் பத்ரம் ஜோதிஷாஞ்சக்ரமாஹிதம், வேற யாராலையும் அடைய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானம், அதுல ஒரு நிலையான இருப்ப உனக்கு கொடுக்கறேன் நானு. அன்னேகி அனதிஷ்டிதம், வேற ஒருவாராலையும் அதிஷ்டிதமாக வேற ஒருவராலையும் இருக்கப்படாததாக இருந்திருக்கிற அந்த ஒரு ஸ்தானத்துல ஜோதிஷாம் ஜோதிரூபமாக இருந்திருக்கிற கிரகங்கள் சக்கரங்கள்லாம் இருந்திருக்க, நட்சத்திரங்கள்லாம் இருந்திருக்க, அது நடுவுல உனக்கு ஒரு சாஸ்வதமான இடத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இந்த சப்தரிஷி மண்டலம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, அது நடுவுல துருவன் ஒரு நட்சத்திரம், அந்த துருவன்ற நட்சத்திர ஸ்தானத்துல துருவன் இருந்துடுற, எந்த சமயத்திலையும் துருவ நட்சத்திரம் தன்னுடைய இடத்தை விட்டு மாறவே மாறாது. அது எந்த காலமா இருந்தாலும் மீதி நட்சத்திரங்களாவது வேற வேற ஒவ்வொரு காலத்துல சிலது தெரியும், சிலது மத்தியான வேள இருக்கும், சிலது ராத்திரி வேள வரும், அப்படி எல்லாம் இருந்துருக்கும். ஆனா துருவ நட்சத்திரம் மாத்திரம் ஒரே இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையான தன்மையை நான் உனக்கு கொடுத்துறேன்பா. ராமியமானம் பசுனம், அதாவது இந்த பசுக்கள்லாம் சுத்தி சுத்தி மாடு ஒரு முடக்குச்சல் அடிச்சு அந்த புல்லு மேயத்துக்கு வந்து சுத்தி சுத்தி வருவா, அந்த மாதிரி அதுக்காக ஒரு நீள ஒரு கயிறை கட்டி வைப்பா, அது போய் புல்லு மேஞ்சிட்டு சுத்தி சுத்தி புல்லு மேஞ்சிட்டு இருக்கும் அந்த ரேடியஸுக்குள்ள. அந்த மாதிரி மீதி கிரகங்கள் முழுக்க உன்னை சுத்தி சுத்தி வரும்படியாக நீ அழிவில்லாதவனாக நீ நடுவுல இருந்துட்டு இருக்கணும். நீ அந்த மாதிரி ஒரு பெரிய உத்தமமான ஒரு ஸ்தானத்தை நான் உனக்கு நான் தரேன், நீ விசாரப்படாத என்பதாக சொல்ற. அதோடு மாத்திரமில்ல, பிரஸ்திதேனம் பித்ரா தத்வாகாம் தர்மதம் ஸ்ரயா ஷட்விம்சத் வருஷசாஹஸ்ரம் ரட்சிதா வியாகதேந்திரியகாம். நீ போனேனா உங்க அப்பா உன்னை வரவேற்ப, உன்னை வரவேற்று உன்னை உத்தமமா நல்ல ஒரு நிலையில உன்னை அங்கீகரிப்பேன். அங்கீகரிப்பதோட மாத்திரமில்ல, எத்தனையோ வருஷங்கள் 26,000 வருஷங்கள் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு நீ இருக்க போற, உன்னுடைய தம்பி அதாவது சுனிச்சி சுருச்சின்னு ரெண்டு பேர் சொல்றாள் இவா, இவ சுனிச்சியினுடைய பிள்ளை இருந்தாலும் இவன் சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன்னு பேரு. அந்த உத்தமனுக்கு கூட என்ன ஆகும், ஒரு கால விசேஷத்துல காட்டுக்கு போகச்சு அந்த உத்தமன் வந்து எச்சாள்லாம் அவனை வதம் பண்ணிடுவார், அந்த எச்சாலை வதம் பண்ணி அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக நீ இருக்க போற, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் நானு. இப்படி எத்தனையோ காலம் நீ இருந்துட்டு இந்த லோகத்துல எல்லா விதமான ஸ்ரேயஸ்களையும் அனுபவிச்சுட்டு கடைசியில மோட்சத்துக்கு வந்து எனக்கு நீ கைங்கரியம் பண்றவனாக நீ ஆக போறன்னு சொல்லி பெருமாள் அந்த குழந்தைக்கு துருவனுக்கு
ஆசீர்வாதம் பண்றாராம். அந்த குழந்தைக்கும் ரொம்ப சந்தோஷம். சோபி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாததேவோபசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோபகாத்புரம். பெருமாளுடைய திருவடிக்கு பாத சேவம், அந்த பாத சேவை பண்றதுலயே தான் சந்தோஷம் இருக்கே தவிர, திருப்பி ஊருக்கு போனோம் ராஜ்யத்துக்கு போய் அப்பாவுண்ட இருக்கணும்னு நல்லா ஆசை இல்லை. ஆனாலும் பெருமாள் அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சிட்டார். ஆகையால இவர் இவர் துருவன் வந்து தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான் என்பதாக சொல்ற. இது போன பிறப்பாடையும் சுதுர்லபம் பரமம் பதம் ஹரேகே மாயாவினாத்தரணாச்சனார்ஜிதம் லப்வாபியசித்தார்த்தம் இவைக ஜன்மனா கதம் ஸ்வமாத்மானம் அனன்யதாத்மவிதே. இது எல்லாருமே யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கிடைக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் சாட்சாத் பெருமாளே நமக்கு இதர வந்திருக்கு. அவரிடத்துல நாம பிரார்த்திச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஞானத்தையும் நமக்கு, அதுதான் பரமபுருஷார்த்தன்ற ஞானத்தையும் பெருமாள் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமாவும் லௌகிகமான விஷயங்கள்ல போய் ஆசைப்படுறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதில்லை. எப்படி சரி, இப்ப என்ன பெருமாள் என்ன பண்ணிட்டேன்னா, சாட்சாத் வாசுதேவன் சரி உனக்கு கிடைக்கிறது கிடைக்க போறது, அது கடைசியில் கிடைக்க போறது, இப்ப நீ என்னென்ன லௌகிகமானதெல்லாம் நீ என்ன விரும்புறியோ அது மொத்தத்தையும் நீ அனுபவிச்சுட்டு போறேன்னு இவர் சொல்லிட்டு, ஆகையால இவர் என்ன பண்ண ஒரு அரை மனசோட திரும்பி வரையறார். அப்ப வரைச்சு இத்தனாள் வரைக்கும் தன்னுடைய மாற்றாந்தாயினுடைய வார்த்தைகளை மனசுல நினைச்சு பார்த்துக்கிறேன், அவ என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னான்னு. அப்பா நீ கணக்கு உங்க புத்தாரவாதருடைய மடியில உட்காந்துக்கணும்னாக்க, நீ மறுபடியும் என் வயசுல நீ பறந்தாதான் மடியில உட்காந்துக்க முடியும்னா, நீ பிராணனை விட்டுட்டு மறுபடியும் என் வயசுல நீ பறந்து அப்புறம் உங்க அப்பா மடியில உட்காந்துக்கோ, புத்தாரவாதர் மடியில உட்காந்துக்கோன்னு தானே அவள் சொன்னா. அந்த வார்த்தையெல்லாம் மனசுல நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறேன். இப்போ நைட்டன் முக்தி பிரதாபே முக்தியும் பச்சாத்தாபம் உபயவான்னு முக்தி பிரதனாக இருந்திருக்கிற அவரை போய் அவரிடத்துல முக்திய கேட்காத இந்த மாதிரி அம்மா மாற்றாந்தாயினுடைய எண்ணம் மாறணும், அப்பாவுடைய எண்ணம் மாறணும்னு எல்லாம் போய் நான் நினைச்சேன். இது எவ்வளவு கிராமியமா இருந்திருக்குன்னு துருவரும் நினைச்சுக்கிறாராம். சமாதி நான் விதுந்தாதய எத்தனையோ பேர் எவ்வளவோ நாள்லாம் தபஸ் பண்ணி கூட அந்த பெருமாளுடைய சாட்சாத்காரம் இல்லாத போயிருக்கா. நான் 6 மாசத்துல பகவத் சாட்சாத்காரம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னா என்னுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது. ஆனா அப்படி சாட்சாத்காரம் ஏற்பட்டதையும் நான் உபயோகப்படுத்திக்காத போயிட்டேன் நானே. இதுதான் என்னுடைய பெரிய மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறார். இப்படி அவர் நடந்த பிற்பாடு அங்கிருந்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கு போன தகப்பனார் குழந்தை வரான்னு சொல்லி சொல்றார். சொன்ன உடனேயே ஏதோ மரணத்தை அடைஞ்சவன் திருப்பி ஏந்து வர மாதிரி குழந்தை வரான்னு உடனே ஒரு அர்த்தாங்கிக்காரம் சுவன் திரும்பி வரதையே நம்பிக்கையே இல்லை அப்பாக்கு. இருந்தாலும் வரான்னு சொன்ன உடனே ஏந்து ஓடி போய் அந்த குழந்தைய தழுவிக்கிறேன். அப்புறமா அதாதிக்ரன் முகர்மூர்த்னே சாந்தைஹே நயனவாரிபே நாபயாமாச தனயம் ஜாதோ தாம மனோரதா. அந்த குழந்தைய கட்டிண்டு உச்சி முந்து கண்களால அப்படியே கண்ணீரால அப்படியே நினைக்கிறேரா. இப்படி அந்த துருச்சி என்ன பண்றான்னா, அவளும் ஏந்து ஓடி வந்து பாதாவனதமர்த்தகம் பரிஷ்வஜீவேதி பாஷ்பகிராம். சுனிதீண்ட போல முன்ன சுருச்சீண்ட போறார் விவரத்துவன் விழுந்து செயல்கிறாராம். சுயிச்ச உடனே இந்த குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிறாளாம் சுருச்சி. ஜீவ அதாவது தீர்காயுஷ்மான் பவான் ஆசீர்வாதம் பண்றாளாம். எத்ய பிரசன்னோ பகவானே குடைர் மகித்ரியா புரி முக்கிய கதம். இப்படி விரஹரி தஸ்மை நமந்தி பூதானே
இந்த மாதிரி பெருமாள் சிவர் விஷயத்துல பிரசன்னமாக ஆனதுனால இவருக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட்டதுனால அதே அந்த தகப்பனார் இந்த குழந்தைய தம் மடியில ரெண்டு கூடையும் உத்தமனையும் துருவனையும் ரெண்டு பேரையுமே மடியில உட்காச்சி வச்சுக்கிறாராம். எல்லாரும் அந்த சுனிதி சுருச்சி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நிலையை அடைஞ்சிட்டா என்பதாக இந்த துருவனுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்றார். இந்த சரித்திரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, துருவனுடைய சரித்திரத்தின் பிரகாரத்துக்கு ஒரு கால விசேஷத்துல துருவனுடைய மாற்றாந்தாய் மகனாக இருக்கிற உத்தமன் காட்டுல புகச்சு யக்ஷாள்லாம் போய் அவனை வதம் பண்ணிடுறா. துருவன் போய் அந்த யக்ஷாளெல்லாம் வதம் பண்ணிட்டு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை அடைகிறார். இவரே பெரிய ராஜா, ராஜ்ய சாசனம் பண்ற ஒரு நிலை. உத்தான பாத்திரம் துருவனிடத்துல ராஜ்யத்தை விட்டுட்டு அவ சுருச்சி சுனிச்சி இவளோட கூட காட்டுக்கு போயிடுறார். வானப்பிரசாசனத்துக்கு அவ போயிடுறா. இப்படி இந்த சுருச்சி என்ன பண்ணிடுறா, தன் குழந்தை உத்தமன் போன உடனே காட்டிலேயே தன்னுடைய அவ எந்த இடத்துல அந்த குழந்தை போயிடுச்சோ அந்த இடத்துலயே உத்தமன் போனானோ அந்த இடத்துலயே காட்டிலேயே நெருப்பு மூட்டி தன்னுடைய சரீரத்தையும் அதுல தீக்கு இரையாக்கிண்டு அவளும் வந்து அந்த அவளும் போயிட்டா. இவர் எத்தனையோ வருஷ காலங்கள்லாம் அந்த ராஜ்ய சாசனம் பண்ணி கடைசியில மோட்சத்தை அடைஞ்சார் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது. இப்படிப்பட்ட அந்த துருவ சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ எல்லாருக்குமே பெருமாளுடைய கட்டாட்சம் எப்பவும் விடாமல் இருந்திருக்கும், அவளுக்கும் சாஸ்வதமான பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைக்கும் என்பதாக இங்கு மகர்ஷி சொல்லுகிறார். நாம இந்த தினத்துல துருவனுடைய சரித்திரத்தை மகர்ஷி சாதிச்ச பிரகாரம் நாம பார்த்தோம். துருவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண மாதிரி நமக்கும் எப்பவும் பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தி சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிகசன் மகாய கல்யாண குணத்தாலினை என்னுடைய சாய வேதாந்த குரவே நமக்கு.